தூத்துக்குடியில் கராத்தே பயிற்சிக்கு சென்ற குளச்சலை சேர்ந்த பிளஸ் டூ மாணவி கற்பம். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பிளஸ் டூ படித்து வருகிறார். இவர் கடந்த சில நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனால் பெற்றோர் அவரை சிகிச்சைக்காக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர் பரிசோதனை செய்தபோது அந்த மாணவி 6 மாத கர்ப்பம் என்பது தெரிய வந்தது. இதனை கேட்டு பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து குழந்தைகள் நல பாதுகாப்பு மையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக குளச்சல் மகளிர் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் மாணவி 11ஆம் வகுப்பில் தூத்துக்குடியில் உள்ள ஒரு பள்ளியில் படித்தார். அப்போது அங்கு பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஒரு அகாடமிக்கு கராத்தே பயிற்சிக்கு சென்றார். அப்போது அங்கு பயிற்சியாளராக இருந்த சந்தானம் என்பவர் அந்த மாணவிக்கு காதல் பலை வீசியுள்ளார். ஒரு கட்டத்தில் சந்தானம் தனது நண்பன் மூலமாக மாணவியிடம் காதலை தெரிவித்துள்ளார். அதற்கு மாணவியும் சம்மதித்தார். இதனை பயன்படுத்திய சந்தானம் மாணவியுடன் நெருங்கி பழகியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் மாணவியை தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்து சென்று திருமணம் செய்வதாக கூறி அவரிடம் உல்லாசமாக இருந்துள்ளார். பின்பு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிந்த நிலையில் மாணவி குமரி மாவட்டம் வந்து இங்குள்ள ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ளார். இதற்கிடையே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மாணவி பரிசோதனையில் 6 மாத கர்ப்பம் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக குளச்சல் மகளிர் போலீசார் தூத்துக்குடி கராத்தே பயிற்சியாளர் சந்தானம் மீது போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.